பூசாரி தீபத்தட்ட எங்க போகுது அவங்களுக்கு மனுஷங்களை தேடி தெய்வம் போக கூடாது தெய்வத்தை தேடிதான் மனுஷன் வரணும் முதல்ல இந்த தீபத்தட்ட அவங்களுக்கு காட்டுங்க தம்பி உனக்கு எந்த ஊரு மதுரையில இருந்து புறப்பட்ட கருப்பு நிலா ஓஹோ மதுரைக்காரனா மதுரைக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே இவர் சொந்தம் தம்பி அனாவசியமா எங்க வழியில குறிக்கிடாத அப்படி குறிக்கிட்டு அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவோம் உங்க பூச்சாண்டிகளுக்கெல்லாம் இந்த சிங்கம் பயப்படாது உறவுக்கு கை கொடுப்பேன் உரிமைக்கு குரல் கொடுப்பேன் தமிழுக்கு உயிர் கொடுப்பேன் தன்மானத்துக்கு இடம் கொடுப்பேன் உங்ககிட்ட எனக்கு என்னடா பேச்சு ஏய் பூசாரி தட்ட கொண்டா ஏய் பூசாரி உனக்கும் தைரியம் வந்துடுச்சா இந்த வீரனை பார்த்தா கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை கூட கத்தி எடுக்கும் நான் எடுக்க மாட்டேனா நானும் தமிழன் தாயா இந்த சின்ன பையனுக்காக எங்களை பகைச்சுக்காத சித்தரும்பு கடிக்காதா சிறுமுளகா உரைக்காதா ஏய் ஊருக்கு புதுசா வந்திருக்கிற எங்ககிட்ட மோத வேண்டாம் ஏய் நார்ல மாலையத்தான் கட்ட முடியும் மத யானைய கட்ட முடியாது ஜாக்கிரத இந்த ஏழைகளை நம்பி போற கிடமாட்டேன் என்ன வேணாலும் தர்றோம் தொடமாட்டேன் மோதுறது எரிமலை விடமாட்டேன் என்னைக்காவது இங்க வாசல தேடி வரமாட்டேன் எங்களுக்கு மரியாதை தரமாட்டேன் புறப்பட்டு போங்க இன்னைக்கு இவருக்கு வந்த வீரம் உங்க எல்லாருக்குமே வரணும் அதான் என்னுடைய ஆசை அண்ணே கோபத்தோட எந்திரிக்கிறவன் நஷ்டத்தோட உட்காருவான் சொன்னீங்க சொன்னேன் ஆனா இன்னைக்கு அந்த விஜய வளர விட்டீங்க ஊர் ஜனங்க அவனுக்கு ஆதரவை கிளம்பிட்டாங்க நாளைக்கு அந்த சூரியனை இந்த ஊர் ஜனங்க பார்க்க முடியாம பண்ணிடுறேன் எப்படின்னே பயங்கரமான இந்த விஷத்த தண்ணியில கலக்குறோம் இத குடிக்க போற நம்ம ஊர் ஜனங்கள் நாளைக்கு பரவ போக போறாங்க சீக்கிரம் ஊத்துங்கடா சீக்கிரம் ஊத்துங்க ஒண்ணுமே புரியலையே முன்ன பாம்பு பாம்பு சொல்ல ஏமாத்துற மாதிரி இப்போ ஏமாத்தலன்னு பாக்குறியா என்ன சண்டை இந்த ஊமை எங்களை தண்ணி இருக்க விட மாட்டேங்குது எத்தனை தடவை ஊமையில சொல்லாதுன்னு சொல்லிருக்கேன் முத்துக்கண்ணு ஏன் இப்படி செய்யற நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே இவகிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிட்டு தள்ளடி என்ன இது இருக்கிற முத்துக்கண்ணு அவங்கள தண்ணி எடுக்க விடு நீங்க கொடுங்க நான் தண்ணி எடுத்து கொடுக்குறேன் முத்துக்கண்ணே விடு விடு உனக்கு இவ்வளவு திமிர போடு ஒண்ணுமே தெரியலையே முத்துக்கண்ணே முத்துக்கண்ணே இங்க பாருமா என்னம்மா முத்துக்கண்ணே ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே முத்துக்கண்ணே முத்துக்கண்ணே இங்க பாருமா ருக்கு குழந்தைக்கு என்னாச்சு எனக்கு தெரியலையே முத்துக்கண்ணே இங்க பாருமா இங்க பாரு என்னாச்சுமா முத்துக்கண்ணே என்னமாச்சு முத்துக்கண்ணே என்னாச்சுமா சொல்லு
தண்ணி கலர் மாறி இருக்கு. முத்துக்கண்ணு இந்த தண்ணி தான் குடிச்சாலா? இது யாரு வரைஞ்சது? சாவரத்துக்கு முன்னாடி இவ வரைஞ்சது. நான் திரும்பி வர வரைக்கும் இந்த தண்ணியை யாரும் குடிச்சிடாம பாத்துக்கங்க. என்ன விஜய், செத்து போன குழந்தைய எரிக்கலாமா இல்ல புதைக்கலாமான்னு கேட்க வந்திய? இல்ல, உங்க பாவத்துக்கு கடைசி மன்னிப்பு கொடுக்கலாம்னு இருந்தேன், ஆனா அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்? கருப்புக்கு வெள்ளை அடிக்க முடியும், இருட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியாது. விஜய், எங்களை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல யாருமே இருக்க முடியாது. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கற? எனக்கு பணங்கிறது மேல போட்டுக்க துண்டு மாதிரி, மானம் மரியாதைங்கிறது இடுப்புல கட்டியிருக்க வேட்டி மாதிரி. துண்டுக்காக வேட்டி அளக்க மாட்டேன். ரோஷக்கா, அர தம்பி, பணம் வேணாங்கிற பரவாயில்ல, வேற என்னதான் வேணுங்கிற? எந்த துண்டிலையும் சிக்காத மீன்? எல்லா மீனையும் உழுங்குற திமிங்கலண்ணா. அந்த திமிங்கலத்தையே கீறி பார்க்க வந்த கத்தி கப்பல்ல? அந்த கத்தி கப்பலையே ரெண்டு துண்டாக்குற வெடிகுண்டுனா? அந்த வெடிகுண்டிய தூள் தூளாக்குற பீரங்கினா? விஜய், இந்த ஏழை ஜனங்களை நம்பி போற நீ ஏமாந்துருவ? துருப்பிடிக்கிறத விட தேயிறதே மேலுங்கிற முடிவுக்கு ஜனங்க வந்துட்டாங்க. நாங்க நினைச்சா இங்கேயே உனக்கு சமாதி கட்ட முடியும். சாவு எல்லாருக்கும் நிச்சயம், ஆனா முதல்ல நான் உங்களை அனுப்புறது சத்தியம். அதுக்கு முன்னால உன்னை ஆதரிக்கிற இந்த ஊர் மக்களை அழிக்கிறதான் எங்க வேலை. அந்த மக்களை காப்பாத்துறதான் என் வேலை. வர நடு ரோட்ல என் பெட்டி எல்லாம் எப்படி வந்துச்சு? நாங்க தான் கொண்டு வந்து வச்சோம். தயவு செஞ்சு நீங்க ஊரை விட்டு போயிடுங்க. ஐயா, இந்த முடிவுக்கு வந்தது ஒரு ஆள் மட்டும் இல்ல, ஊரே இந்த முடிவுக்கு வந்திருக்கு. பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. இந்த முடிவுக்கு காரணம் தரைக்கு வந்துட்டா உசுருக்கே ஆபத்துன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. இப்படி கொலையா இருந்தா விடிவு காலமே வராது. உசுரோட இருந்தா தானங்களை விடுகாலத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு குழந்தை, நாளைக்கு ஒரு குடும்பம், அதுக்கப்புறம் இந்த ஊரு. நாங்கெல்லாம் சாகுறதுக்கு முன்னாடி பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் எதையுமே கேட்க தயாரா இல்ல. எங்க மானு மரியாதை போனாலும் கவலை இல்ல. எங்க குழந்தை குட்டிகளாவது உசுரோட இருக்கணும். அதுகளையும் கொண்டுட்டு நீங்க போய் என்ன புண்ணியத்தை காண போறீங்க? பஸ்ஸுக்கு நேரமாச்சு, தயவு செஞ்சு நீங்க புறப்படுங்க. நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். விஜய், அன்னைக்கே சொன்னேன் இந்த ஊர் ஜனங்களை நம்பி போகாத, நீ ஏமாந்துருவேன்னு. இப்ப ஏமாந்தியா? தம்பி, போறதான் போறேன். இந்த காட்சியை பார்த்துட்டு போறியா? மரகதம், ஐயா, அவ என் பொண்ணு. எரிஞ்சு நாயா தூக்கிட்டு வர சொன்னான். அவ புள்ளத்தாச்சியா இருக்கா? ஐயா, வைத்த பார்த்தாலே தெரியுதே. ஐ பூசாரி, அன்னைக்கு என்ன சொன்ன? இந்த வீரனை பார்த்தா கருவுல இருக்க புள்ள கூட கத்தி எடுக்கும்னு சொன்னல. இப்போ மக வயிற்றுல குதிரை வண்டி சக்கரத்தை ஏத்தி கொல்ல போற, அவ வயிற்றுல இருக்க கரு கத்தி எடுத்து வீச போகுதா இல்ல கத்த முடியாம சாக போகுதான்னு பாக்கலாமா? ஐயா, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. என் பொண்ணு விட்டுடுங்க. ஐயா, என் பொண்ணு விட்டுடுங்க. ஐயா, என் பொண்ணு விட்டுடுங்க. ஐயா, அம்மா, மரகதா, மரகதா. என்ன
இறங்க தம்பி. உங்களை ஊருக்கு போய் சொன்னதுக்காக எங்களை மன்னிச்சுங்க. இவனை உயிரோட ஊரை விட்டு துரத்தலாம் நினைச்ச உயிரையே எடுத்துட வேண்டியதான். நியாயத்தையும் தர்மத்தையும் சமாதியில போட்டு புதைச்சிட்டாங்க. இனிமேல நமக்கு பொறுமை தேவையா? கற்போட வாழ வேண்டிய பொண்ண கர்ப்பத்தோட துடிக்க விட்டுட்டாங்களே, இனிமேல நமக்கு பொறுமை தேவையா? உழுதவனுக்கு சோறு இல்ல, அழுதவனுக்கு பால் இல்ல, வயசு பொண்ணுக்கு துணி இல்ல. ஏன்னு கேட்க இங்க யாருக்குமே துணிவில்லை. இனிமேல நமக்கு பொறுமை தேவையா? வாய் நிறைய போய் பை